ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டில் தான் குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி லாஸ்ட் வீக் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை சைத்ரா இப்படி ஒரு வன்கொடுமையினால இறந்திருக்காங்க. நாடு முழுக்க இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் சைத்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் எல்லார் வாயிலிருந்தும் கேட்க முடியுது. அப்படி அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு, இவங்களுக்கு அந்த ஒரு கொடுமையை ஏற்படுத்தின அந்த ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டாரா, இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த வாரம் தான் டெல்லியில டிஃபென்ஸ் வாலண்டியர் ராபியா சைஃபியோட கொடூரமான மரணத்தை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நாடு முழுக்க அந்த ஒரு விஷயமே மனசுல இருந்து இன்னும் அது இறங்காத ஒரு வடுவா இருக்கு. அதுக்குள்ள ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இந்த 6 வயசு சைத்ரா அப்படிங்கிற குழந்தைக்கு ரொம்ப கொடூரமான முறையில சில சம்பவங்களும் நடந்திருக்கு. அந்த குழந்தை இப்ப உயிரோடையும் இல்ல, கொலை செய்யப்பட்டிருக்கு. இந்த குழந்தைக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னையில இருந்து 1 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாக்ட்லி 1 வீக் ஆயிடுச்சு. சோ கடந்த 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா, சைத்ரா அப்படிங்கிற குழந்தை ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சங்கரலி அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. சோ அதுக்கு கீழே விளையாடிட்டு இருந்திருக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. அது கடைசியா விளையாடின வீடியோ கூட வைரலா இப்போ நிறைய பேர்னால பகிரப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. சோ அந்த வீடியோ பார்த்தாலே நம்மளுக்கு இன்னும் சங்கடமா இருக்கும். இவ்வளவு அழகா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த குழந்தை அடுத்த நிமிஷம் இப்போ உயிரோட இல்லையே அப்படின்னு நினைக்கும் போதே சங்கடமா இருக்கும். ஓகே, சோ அந்த குழந்தை விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க, அந்த குழந்தை வீட்டுக்கு வரல. என்னடா இது, வீட்டுக்கு வரலையே நம்ம குழந்தை அப்படின்னு சுத்தி இருக்கக்கூடிய இடம் பூரா அம்மா அப்பா ரெண்டு பேரும் போய் தேடி பாக்குறாங்க. ஆனா குழந்தை நைட் வரைக்கும் வீட்டுக்கு வராததுனால அவங்களுக்கு சந்தேகம் வந்துருது. ஓகே, குழந்தை காணாம போயிடுச்சுன்னு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, அதாவது எங்களோட குழந்தை வீட்டுக்கு வரலன்னு. சோ போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கான்னு. சோ அவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த உன்னிச்சு கவனிச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரரான ராஜு அப்படிங்கிறவர் வந்து யூஸ்வலா அந்த டைம்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஆனா இந்த பொண்ணு காணா போன அடுத்த நிமிஷத்துல இருந்து அவர் வந்து வீட்டுக்கு வரலன்றதை இவங்க நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அதனால எங்களுக்கு ராஜு அப்படிங்கிறவர் மேல எங்களுக்கு டவுட்டா இருக்கு, நீங்க அவரை கொஞ்சம் விசாரிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னுட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. சோ இத கம்ப்ளைண்டா ஃபார்ம்லாம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க ராஜுவோட வீட்டுக்கு போய் ஆக்சுவலி விசாரிக்க முடியும் போலீஸ். சோ கம்ப்ளைண்ட வாங்கிட்டு நேரா போலீஸ் போய் ராஜுவோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீடு பூட்டப்பட்டிருக்கு. சோ இருந்தாலும் பரவாயில்லன்னு வீட்டை உடைச்சிட்டு நடுராத்திரி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த எல்லாருமே பார்க்க நேரிடுது. அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பெட்ஷீட்ல சுத்தப்பட்ட சைத்ராவோட பாடி அங்க இருக்கு. சோ அந்த குழந்தைய இந்த ராஜு அப்படிங்கிற ஆளு கொலை பண்ணிட்டு பெட்ஷீட்ல சுத்தி வீட்டுக்குள்ள வச்சுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். சோ இப்ப யாரு கொலை பண்ணாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. சரி, குழந்தைய அந்த பெட்ஷீட்ல இருந்து எடுக்கும் போதுதான் போலீஸுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. குழந்தையோட மேல போட்டிருந்த டிரெஸ் மட்டும்தான் இருக்கே தவிர கீழே போட்டிருந்த டிரெஸ் இல்ல. சோ கண்டிப்பா இது ஒரு பாலியல் வன்கொடுமையா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து போலீஸ் வந்து அந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. பட் அனுப்பும் போதே குழந்தைக்கு ஏகப்பட்ட இடத்துல பல் அச்சுகள், அதாவது பற்களால கடிச்சிருக்கான் அவன். சோ நிறைய இடத்துல பல் அச்சு இருக்கிறது தெரியுது. சரி, இருந்தாலும் விஷுவலா தெரியுது நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும்னு. சோ இத பார்த்து பதப்பதச்சு போன பெற்றோர்கள் என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியல. போலீஸும் அவங்களோட ஃபார்மலான கடமையை முடிக்கணும்ன்றதுக்காக இம்மிடியட்டா குழந்தையோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு கொடுத்துட்டாங்க. சோ போஸ்ட்மார்ட்டம்ல இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குழந்தைய ஏகப்பட்ட இடத்துல இவன் கடிச்சு வச்சது மட்டும் இல்ல, இந்த குழந்தையோட பிரைவேட் பார்ட்ஸையும் இவன் செதுச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, குழந்தையோட தலையில பலமான ஆயுதத்தால தாக்கப்பட்ட அறிகுறிகள் இருக்கு. அண்ட் குழந்தை இறந்ததுக்கு அப்புறமாவும் இவன் இந்த குழந்தை கிட்ட தகாத முறையில நடந்திருக்கான்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இப்ப தெரிய வந்திருக்கு. சரி, யார் இந்த ராஜு, இந்த ராஜுவுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜுன்ற ஆள் ஒரு ஆட்டோ ஓட்டுனர். இவங்களோட நெருங்கின ஒரு நண்பர்னு சொல்லலாம், ஒரு நெய்பர்னு சொல்லலாம். இவரை நம்பி நிறைய நேரம் இந்த சைத்ரா குழந்தைய கூட அவர்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. சோ இந்த ராஜு அப்படிங்கிறவன் நிறைய இந்த சாக்லேட்ஸ், இந்த கேண்டிஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து குழந்தைகிட்ட நல்லபடியா நடந்துகிட்டாதான் சைத்ராவோட அப்பா அம்மா இவனை பத்தின ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ குழந்தை கூடயும் சரி, இந்த ஒரு ஃபேமிலி கூடயும் சரி, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வந்துட்டு இருந்த
ஒரு கூடவே வசிச்சுட்டு வந்துட்டு இருந்த ஒரு நெய்பர் தான் இந்த ராஜு. இதுக்குதான் சின்ன வயசுல இருந்தே நம்மளோட அப்பா அம்மா உன்னை சொல்லி வளர்ப்பாங்க. அதாவது யாராவது தெரியாதவங்க சாக்லேட் கொடுத்தா வாங்கிடாத, யாராவது அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நம்பிடாத, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் போய் சொன்னா கூட நீ ஸ்கூல விட்டு வந்துடாதேன்னு சொல்லி சொல்லி நம்ம மண்டையில ஏத்தி வளர்த்திருப்பாங்க. ஆனா அப்பா அம்மா என் குழந்தை எல்லாருமே ஏமாறக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு ஃபேமிலி கூட ரொம்ப நல்லபடியா மூவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் இந்த ஒரு ராஜு. சோ இவனாலேயே தன்னோட குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சேன்னு திரும்ப 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 அவங்களுக்கு இந்த ஒரு விஷயமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இத பத்தி கேள்விப்பட்ட அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த அன்னைக்கு நைட்டே ஒரு போராட்டத்துல ஈடுபட்டுட்டாங்க அந்த சரௌண்டிங்லயே. சோ கண்டிப்பா இவனுக்கு பொது வெளியில தண்டனை கொடுக்கணும் அப்படின்னும், இவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடா கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னும் ஒரு கோரிக்கையை வச்சு அங்கேயே தர்ணா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா கலெக்டர் அங்க வந்து பேசி உங்களுக்கு ஒரு நல்ல வீடு ஒரு இடத்துல கொடுக்கறேன், அண்ட் உங்களுக்கு இப்போதைக்கு அட்வான்ஸா ஒரு 50,000 கொடுக்கறோம், நல்லபடியா நாங்க உங்களுக்கு ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை செய்யறோம், அண்ட் கண்டிப்பா எங்களால முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்ச தண்டனையை வந்து இந்த ஒரு குற்றவாளிக்கு வாங்கி தரோம், அண்ட் உங்களோட அடுத்து இருக்கக்கூடிய குழந்தைங்களோட படிப்பை நாங்க பாத்துக்கிறோம், அண்ட் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அரசு வேலையும் கொடுக்கறோம் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கலெக்டர் வந்து அவங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு தர்ணா போராட்டத்தை கைவிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். என்னதான் காசு கொடுத்தாலும் சில விஷயங்கள் திரும்பி வராது, அதுல ஒண்ணுதான் உயிர். ரொம்ப அட்மோஸ்டரமா பிரெஷிஸா பாத்துக்க கூடிய ஒரு விஷயம் உயிர், அதுவும் குழந்தைகளோட உயிர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புத்திர சோகம் தான் ரொம்ப அதிகப்படியான சோகம் இந்த உலகத்திலேயேன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் செகண்ட்லி இது சாதாரண ஒரு மரணமோ இல்ல ஆக்சிடென்ட்டோ இல்ல, ரொம்ப ஒரு கஷ்டத்தோட அந்த குழந்தை ஒருத்தனால கொலை செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இந்த குடும்பத்தையே ஏமாத்தி கூடவே இருந்து முதுகுல குத்திருக்கான். சோ இந்த ஒரு வழியில இருந்து அவங்க விடுபடுறதுக்கு இந்த காசோ பணமோ பத்தாது. பட் இருந்தாலும் இது வந்து கவர்மெண்டோட மக்களோட கடமை, அவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த வகையிலயாவது சில ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இவங்க கேக்குறதும் இல்ல கலெக்டர் கொடுக்கறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதும். சோ இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப அந்த கொலையாளி எங்க அப்படின்னு தானே நீங்க எல்லாரும் கேக்குறீங்க. அவன் இன்னும் மாட்டல, இன்னும் ஒரு வாரம் ஆகியும் எப்படின்னு தெரியல அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவன் தப்பிச்சு போய் தன்னோட ஃப்ரெண்டு கூட நடந்து போற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ கூட போலீஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தெலுங்கானா மினிஸ்டர் ஒருத்தர் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ட்வீட் போடுறாரு ட்விட்டர்ல, அதாவது இந்த ஒரு குற்றவாளிய நாங்க பிடிச்சிட்டோம்னு. சோ அது உண்மையா பொய்யா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு என்னன்னா, அதாவது இவங்க பிடிக்கல, சோ பிடிச்சதான் நினைச்சிட்டு அவர் அதுக்குள்ள ட்வீட் போட்டுட்டாருன்னு. இதனாலேயே மக்கள் இன்னும் கொஞ்சம் எழுச்சியாகி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அதுக்கப்புறமா ரீசெண்டா அவரை இல்ல இன்னும் வந்து நாங்க தேடுதல் வேட்டையில தான் இருக்கோம், அவன் மாட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தெலுங்கானா லேபர் மினிஸ்டர் மல்லாரெட்டி என்ன சொன்னாருன்னா, தைரியமாவே ஓபனாவே என்ன சொல்றாருன்னா, அவனை நாங்க பிடிப்போம், பிடிச்சதுக்கு அப்புறம் என்கவுண்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதை செஞ்சா ரொம்ப ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், ஏன்னா அவ்வளவு ஆத்திரத்திலயும் கோபத்திலயும் வருத்தத்துலதான் இருக்காங்க எல்லாருமே. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, வாரத்துக்கு ஒண்ணு டெய்லி ஒண்ணு சொல்றதுக்கு தான் ஆக்சுவலி யாருக்கும் சக்தி இல்ல. எவ்வளவுதான் இத பத்தியே பேசுறது அப்படின்னு சில விஷயத்த பேசாம கூட விட்டுறாங்க. பட் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் இத பத்தி பேசுறதுனாலதான் ஒன்னு ரெண்டு தெரியாத மக்களுக்கு கூட இது மூளை முடுக்கலாம் கூட போய் சேருன்றதுக்காக நம்ம இத கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தையும் ராபியா சைஃபி கேஸ் மாதிரியே அந்த அளவுக்கு மீடியா இத பெருசா எடுத்து பேசலன்றதும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப தெலுங்கானா போலீஸ் ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க, அதாவது அந்த பர்சனோட போட்டோவை போட்டு இந்த ஒரு பர்சனை பத்தி யாராவது துப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க தெலுங்கானா கவர்மெண்ட் சார்பா 10 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்படும். சோ அந்த சன்மானம் உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த பர்சன் பத்தி நீங்க எங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிச்சயமா இது ஒரு பாராட்டிற்குரிய விஷயம் தான், ஏன்னா இவன் ஒன்னும் பெரிய கடத்தல்காரன் கொள்ளக்காரன் இல்ல இன்டர்நேஷனல் இது இல்ல அப்படின்னுட்டு உடனே வந்து ரிவார்ட் எல்லாம் கொடுக்காம சாதாரணமா நம்மளே தேடுவோம் அப்படின்னு நினைக்காம இந்த ஒரு விஷயத்தோட வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு இம்மிடியட்டா மக்களுக்கு என்ன தேவை மனசு கொஞ்சம் ஆறணும், இவனை வந்து நம்ம போக்கஸா தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிவார்ட் கொடுக்கற விஷயத்த வந்து கொண்டு வந்தது உண்மையிலேயே ஒரு பாராட்டிற்குரிய விஷயம் தான். சோ கண்டிப்பா இந்த ஒரு பர்சனை நீங்க இப்போ கண்டுபிடிச்சு கொடுக்கலனா இவன் ஃப்ரீயா இந்தியா முழுக்க உலக நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ எந்த ஒரு மூல முடுக்கலையாவது போய் அவன் ஒளிஞ்சிட்டானா இதே ஒரு விஷயம் சைத்ராவுக்கு நடந்த இந்த விஷயம் இவன் வேற ஒரு குழந்தைக்கும் செய்வான். அதனால இவனை கூடிய சீக்கிரம் தெலுங்கானா போலீஸா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு மாநில போலீஸா இருந்தாலும் சரி இவனை இம்மிடியட்டா புடிச்சு அவனுக்கு அதிகபட்ச தண்டனைய உண்மையிலேயே மத்த எல்லா நாடுகளையும் வெளிப்படையா கொடுக்கற மாதிரி ஒரு தடவையாவது ஓப்பனா வந்து இந்த தண்டனைய நிறைவேற்றினாங்கனாலே இந்த மாதிரி அடிக்கடி செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா இருக்கும்ன்றதுதான் நம்ம எல்லாரோட விருப்பமாவும் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்த்துட்டு கண்டும் காணாம போகிறத விட நிறைய பேரை நம்ம இந்த மாதிரி
வீடியோஸ ஷேர் பண்ணி எஜுகேட் பண்ணணும். அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, 15 வருஷம் பழக்கம் தானே, இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தானே, ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே, கொலீக் தானே, இப்படி நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்களை நம்ம குழந்தைக்கும் ஃப்ரெண்ட்ஸா ஆக்க கூடாது. நாம இந்த காலத்துல கொஞ்சம் பத்திரமா தான் அவங்களை வளர்க்கணும்ன்றதுக்கு இந்த ஒரு கேஸும் நம்மளுக்கு ஒரு ரிமைண்டரா தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளோட குழந்தைங்களை இன்னும் பாதுகாப்பா எப்படி வளர்க்கலாம், இன்னும் நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் செய்யலாம் இந்த மாதிரி மோசமானவங்க கிட்ட இருந்து நம்மளோட குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிற உங்களோட தாட்ஸ கூட நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிக்கலாம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த ஒரு விஷயத்த பெருசா பேசாததுனால இந்த ஒரு குழந்தைக்கு நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, இல்ல லேட்டா கிடைச்சா பரவாயில்லன்னு அர்த்தம் இல்ல. சோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்ம தான் பூஸ்ட் அப் பண்ணி யார் யார் கண்ணில எல்லாம் பட வைக்க முடியுமோ அவங்களுக்கு பட வைக்கணும். சோ கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் உங்க எல்லாரையும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.